வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் லாக்டவுன் போடப்படுமா, அதாவது லாக்டவுனுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும், அப்படி சப்போஸ் லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா எப்போலேருந்து லாக்டவுன் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படி லாக்டவுன் போட்டால் நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் வெக்கேஷனோ இல்லை வெளியில் போகிற ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்தமாரி கூட பிளான் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் நாளுக்கு நாள் கொரோனா கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி கொரோனா கேஸ் பார்த்திங்க அப்படின்னா 744 கிட்டக்கிட்ட 744 எப்போ 30-40 இருந்தது, அந்த இப்போ அதிகபட்சம் ஒரு 10 நாளில் ரொம்ப ஹெவியாக ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் சவுதி அரேபியா உங்களுக்கு 30-ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் போடணும், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் ஃபைன் போடுவோம் அப்படிமாரியும் அறிவிச்சிட்டாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி இப்போ அதிகமாகிட்டே இருக்க ப்ரோ, லாக்டவுன் போட வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக லாக்டவுன் போட வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி இப்போ இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தெரியும் தவக்கல்னால் லாக்டவுன் போடுறதுக்காக அந்த ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. முன்னாடி கொடுத்துருந்தாங்க, இடையில எடுத்துட்டாங்க, இப்போ மறுபடியும் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது போகணும், எமர்ஜென்சியாக போகணும் அப்படின்னா நீங்கள் தவக்கலாலே போய் பர்மிஷன் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கமாரி ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளும் கொரோனா கேஸும் ரொம்ப ஹெவியாகிட்டு இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ரியாத்தில், ஜித்தாவில், மதினாவில், மடி எல்லாத்துலேயும் ரொம்ப ஹெவியாக டாப்பில் போயிட்டுருக்குனுமாரியும் நம்ம சவுதி கவர்மெண்ட் வந்து அலோன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் கொரோனா கேஸை எப்போ 1000 மேலே தாண்டுதோ அப்போ வந்து லாக்டவுன் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிமாரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த 1000 மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம டெத்தும் கால்குலேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெத்து இன்றைக்கி ஒன்று தான் டெத்து. ஸோ அதேமாரி டெத்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லை 1000 மேலே கொரோனா கேஸும் வந்துட்டுருக்கு கண்டினியூவாக, இப்போ நாளைக்கு 1000 கேஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் பார்ப்பாங்க, தொடர்ந்து 1000 மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா லாக்டவுன் போட வாய்ப்பு இருக்கும் அப்படிமாரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் லாக்டவுன் போட்டால் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை இந்த நைட்டு லாக்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்களே, 7 மணிலேருந்து காலைல 6 மணி வரையும் போகக்கூடாது. ஸோ இதேமாரி தான் போட வாய்ப்பு இருக்கும் அப்படிமாரி அது ஃபஸ்ட்டு கட்டமாக சொல்கிறாங்க. இல்லை இதே சூழ்நிலை தொடர்ந்து அதிகரிக்குது, இல்லை ஒமிக்ரான் சேர்ந்து அதிகமாக பரவுது, கிட்டத்தட்ட உங்களுக்கு WHO வந்து வான் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒன் மந்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்படுவாங்க, உலகம் ஃபுல்லாக ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் அது பயப்பட தேவையில்லை, அது ரொம்ப க்யூர் பண்ணிடலாம் அப்படிமாரி தான் ஹெல்த்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 டோஸ் போட்டவங்களுக்கு அப்போ சப்போஸ் ஒமிக்ரான் வந்தாலும் அவங்கள ரொம்ப ரொம்ப வீட்டில் வந்துட்டே க்யூர் பண்ணிடலாம் அப்படிமாரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த சவுதியில் வேறு பூஸ்டர் டோஸ் வேறு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 டோஸ் போட்டுங்க, பூஸ்டர் டோஸ் போடாதவங்க போட்டுங்க, நமக்கு கண்டிப்பாக எதுவும் வராது, எதுவும் நடக்காது, கம்மியாகவும் நம்புவோம். சப்போஸ் லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா எப்போ லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி நீங்கள் வெளியில் போகக்கூடாது, அப்படி போனீங்கன்னா என்னென்ன ஃபைன் இருக்கும் அப்படிங்கிறதான் அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் கொரோனா கேஸ் அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக நாளிலேருந்து மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ், யாரையும் கட்டிப்பிடிக்காதீங்க, கை கொடுக்காதீங்க, நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலி நம்ம தான் பார்க்கணும். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்டாக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி இப்போ லாக்டவுன் போட்டால் வெக்கேஷன்லாம் போக முடியுமா ப்ரோ அப்படிமாரி கேட்டிங்க அப்படின்னா வெக்கேஷன்லாம் போகலாம். ஸோ நீங்கள் இங்கேருந்து சவுதியிலேருந்து இந்தியா போகிறதுக்கு எந்த தடையும் இருக்காது, சவுதி லாக்டவுன் போட்டாலும் எந்த தடையும் இருக்காது. நீங்கள் ப்ராப்பராக வேக்சின் எடுத்துகிட்டு தவக்கல கையில் இருந்து எல்லா சர்டிஃபிகேட் கையில் இருந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் இப்பாஸ் அது தமிழ்நாட்டு போக நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட் மை சேனல்.